अस्सलाम वालेकुम, हाय एवरीवन, वेलकम टू आईएन वर्ल्ड रेसिपीज। इन्नैकी वीडियोल नांगा वैलेंटाइन्स डे और केक वंदु सेय्य पोरोम। वैलेंटाइन्स डे नाले हार्ट दा एल्लादुक्कुम पिडिक्कुम, हार्ट रोसस इंद मादिरी दा एल्लारुक्कुम पिडिक्कुम। ऐसिंग वंदु पातिंगना रोससले दा इदु वंदु डेकोरेट पण्णिरुक्कु। ओरु सिंपलान डिज़ाइन ओन्नु इदु, इदु वंदु ईसियावे सेय्यलाम, अवलो नेरमुम एडुक्कादु। हार्ट शेप केकुंगिறதுனால कलर வந்து நல்லா மேட்ச் ஆகுது। पिंक वाइट रेड வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க இந்த கேக் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாப்போம். இது வந்து 1/2 கிலோ கேக் செய்யிறதுக்கு தேவையான அளவு இது. நீங்க வந்து நீங்க செய்யற கேக்கை பொறுத்து அளவுகளை வந்து கூட்டி கொள்ளுங்க. இது வந்து நீங்க சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யிறதுக்கு லேசா இருக்கும். நான் வந்து இப்போ 1 கிலோ கேக் தான் செய்ய போறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நீங்கள் பட்டர் கொஞ்சம் தடவி பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த ட்ரே வந்து 1 கிலோ கேக் செய்கிறதுக்கான ட்ரே இது. இப்போ வந்து மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடரை போட்டு நாங்கள் சலிச்சு எடுக்க போகிறோம். மாவை போட்டுட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்க பேக்கிங் பவுடரும் மாவும் போட்டு சலிச்சிட்டோம். இப்போ வந்து இத மேலால ஒரு பேப்பரை போட்டு நீங்க மூடிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடிய போட்டு மூடிட்டு ஒரு பக்கமா எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மிக்ஸி ஜார்ல சீனியை போட்டு நாங்கள் ஒரு சுத்து சுத்தி எடுக்க போகிறோம். சீனியை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போல் எடுத்துக்கோங்க. இதில வந்து பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டரை வந்து சேர்த்தாச்சு. இது கூடவே நாங்க கிரைண்ட் பண்ணி வெச்ச சீனியை வந்து இதில ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இத பீட்டரை வெச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணலாம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து வேலண்டைன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். ஆனால் நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஃபெப்ரவரினாலே வேலண்டைன்ஸ் டே தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த கேக்கை வந்து நான் மேக் பண்ணினேன். இப்போ வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா வேலண்டைன்ஸ் டே கேக்குன்னு, அதுக்காக தான். ஆனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் கேக்குனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் மாவு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்பெச்சோலா எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு கூட லேசாக வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதையுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து திருப்பியும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணால் போதும். அடுத்தது வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டை வந்து வெனிலாவை ஆட் பண்ணி இதையும் வந்து கலந்துக்கோங்க. இவ்வளோ தான் முடிஞ்சது. அடுத்தது வந்து ட்ரேக்கு வந்து இதை மாற்ற போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச பெட்டரை போட்டுட்டு ஸ்பெச்சோலாவால் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை லேசாக இந்த மாதிரி டப் பண்ணி விட்டுட்டு ஓவனில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே வேக்காகவே வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஐசிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஐசிங் ரெடி பண்ணுறதுக்காக பட்டர் இல்லைன்னா மார்கரைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கிறதுனால நான் இது ஐசிங்கே இருக்கிற க்ரீமை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கிறதுனால நிறைய நேரம் பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எடுக்க முடியும். இது பட்டர் எடுத்திங்கன்னா நிறைய நேரம் பீட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அவ்வளவா பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கலரிங் போட்டால் வந்து பியோர் கலர் கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ வந்து ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. என்னோட கிட்ஸ்க்கு வந்து இந்த கேக்கை செஞ்சு முடிகிற வரையும் பொறுமையே இல்லை. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெனிலாவை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டை வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஐசிங்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேர்னிங் டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த டேர்னிங் டேபிள் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலால் ஒரு பிளேட்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே கேக்கு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்லா டர்ன் பண்ண முடியும். பாருங்கள், சுற்றுது நல்லா. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டர்னிங் டேபிள் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் டர்னிங் டேபிளுக்கு மேலே இதை வந்து வைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலால் கேக் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த கேக்கை லேயர் லேயராக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கத்தியை வச்சு மெதுவாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கேக்கை வந்து மெதுவாக நீங்கள் எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கேக்கு மேலால் க்ரீம் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கும் நொசலும் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்கை உள்ளே வச்சு க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வெனிலா பட்டர் க்ரீமோட ரெசிபி வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. க்ரீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி பூசிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கத்தியை கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் வெட்டி வச்ச ஒரு பீஸை வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. நான் வந்து மூணு பீஸ் வந்து ரெடி பண்ணுறேன். இதையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலால் இன்னொரு லேயரை கேக் லேயரை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பேப்பரில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேப்பரில் வெட்டியிருக்கிற ஹார்ட் வந்து கேக்கை விட கொஞ்சம் சின்னதாக வந்துருச்சு. இதே ஷேப்பில் வந்து கேக்கை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேப்பரை எடுத்துடலாம். இப்போ வந்து நாங்கள் செஞ்சு வச்ச ஐசிங்கில் பாதி அளவு இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து இதில் ரெட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஐசிங் வந்து நல்ல ஒயிட் கலரில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து பியூர் ரெட் கலர் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் வெட்டி வச்ச கேக்கில் ஐசிங் பண்ண போகிறோம். இது வந்து 2D நொசல். இதில் வந்து ரோசஸ் நல்லாவே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஷேடிங் கலர் எடுக்கிறதுக்காக பைப்பிங் பேக்கில் நீங்கள் ரெட் கலர் கொஞ்சம் இருக்கும் போதே ஒயிட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஐசிங் பண்ணினீங்கன்னா ஷேடிங்காக வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒயிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணி கலர் மேட்சிங் பண்ணி பண்ணலாம். அப்போ வந்து கேக்கும் வந்து அழகாகவே இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணினேன். கேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கலருக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்பவே அழகாக வரும். கேக்கை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேர்ல்ஸ் வாங்கிக்கோங்க. இதை வந்து நாங்கள் மேலால் கொஞ்சமாக தூவி விட போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இந்த கேக்கை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலண்டைன் டேக்கு செஞ்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.